வணக்கம். ஆல் இன் ஒன் ஜூம் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நோய் தீர்க்கும் முருக மந்திரத்தை பற்றி பார்க்கலாம். நோய்களை தீர்க்கும் முருகப்பெருமானின் அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி முழு பதிவாக நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நாம் முருகப்பெருமானிடம் முறையிட்டு நாம் வேண்டிக் கொண்டு வழிபட்டால் அந்த பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் என்பது ஐதீகம். தீராத நோய்களையும் தீர்த்து வைப்பார் முருகப்பெருமான். சூரனை அழிப்பது மட்டுமல்ல, நம்முடைய நோய்களையும் வல்லமை கொண்டு அழிப்பார் என்பது புராணங்கள் கூறுகிறது. இம்மைக்கும் மறுமைக்கும் அருளக்கூடியவர் முருகப்பெருமானாகும். மேலும் நம்முடைய நோயை முருகப்பெருமானே மருத்துவராக வந்து நம் நோயை தீர்த்து வைப்பார் என்று புராணங்கள் கூறுகிறது மற்றும் பாம்பன் சுவாமிகள் கூறுகிறார். அறுபடை வீட்டு நாயகனான முருகப்பெருமான் நம்முடைய நோயை வல்லமை கொண்டு தீர்த்து வைப்பார் என்று பக்தர்களின் கூற்றாகும். முருகப்பெருமானின் மந்திரத்தை தொடர்ந்து நாம் ஜபித்து வந்தால் நம்முடைய நோய்கள் படிப்படியாக குறைந்து இருந்த இடமே தெரியாமல் போகும் என்பது புராணங்கள் கூறுகிறது. இந்த மந்திரத்தை பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது நோயுடையவர்கள் கூறினால் அவர்களுக்கு எளிதில் நோய் குறையும். மேலும் நோய் உள்ளவர்கள் கூற முடியாத நிலையில் மற்றவர்கள் அவர்களுக்காக வேண்டிக் கொண்டு இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்து வந்தால் நோயின் தாக்கம் குறையும் மற்றும் நோய் எளிதில் குணமாவதை கண்கூடாக பார்க்கலாம் என்பது ஐதீகம். மேலும் முருகப்பெருமானின் கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானின் சன்னதியில் முருகப்பெருமான் எதிரில் நின்று நோயுள்ளவர்களுக்காக மற்றவர்கள் வேண்டிக் கொண்டு இந்த மந்திரத்தை ஜபித்தால் கண்டிப்பாக நோய்கள் குணமாகும் என்பது ஐதீகம். இந்த முருகப்பெருமானின் மந்திரத்தை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். கணவன் அல்லது மனைவி அல்லது குழந்தைகள் வீட்டிலும் சொல்லலாம் அல்லது கோவிலிலும் சொல்லலாம். வீட்டில் பூஜை அறையில் முருகப்பெருமான் எதிரே அமர்ந்து முருகப்பெருமானுக்கு இரண்டு தீபங்கள் ஏற்றி வைத்து அவருக்கு மாலை சூடி மற்றும் தூப தீபம் காண்பித்து அமர்ந்து இந்த மந்திரத்தை முழு மனதுடனும் நம்பிக்கையுடனும் பக்தியுடையும் நாம் சொன்னால் அந்த நோய் கண்டிப்பாக குறையும் என்பது நம்பிக்கை. நாம் இந்த மந்திரத்தை முருகப்பெருமான் எதிரில் அமர்ந்து நாம் ஜபித்து வர முருகப்பெருமானே மருத்துவராக வந்து நம் நோயை குணப்படுத்துவார் என்பது ஐதீகம். இதோ உங்களுக்காக முருகப்பெருமானின் மந்திரம். ஓம் பாலசுப்பிரமணிய மகாதேவி புத்ரா சுவாமி வர வர சுவாகா. இந்த மந்திரத்தை 108 முறை எந்த நாளில் வேணாலும் நம்ம சொல்லலாம். அதாவது செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, சஷ்டி, கிருத்திகை மற்றும் தினமும் கூட இந்த மந்திரத்தை நாம் ஜபித்து வரலாம். இந்த ஜபித்து வரும் மந்திரத்திற்கு அவ்வளவு சக்தி உடையது. இந்த அருமருந்தான மந்திரம் நாம் சொல்ல சொல்ல நம்முடைய நோய் தாக்கம் குறையும் மற்றும் முருகப்பெருமானின் அருள் மற்றும் அவருடைய சக்தி வாய்ந்த அவருடைய மந்திரத்தினால் நம்முடைய நோயின் தாக்கமும் குறையும் மற்றும் நோயின் வீரியமும் குறையும் மற்றும் நோய்கள் குணமாகுவதை நாம் கண்கூடாக காணலாம் என்று புராணங்கள் கூறுகிறது.
சிவபெருமானுக்கு செவ்வலரி மாலையை சாற்றி ஏதேனும் பிரசாதத்தை நாம் அவருக்கு படைக்க வேண்டும். அதாவது சர்க்கரை பொங்கல், பால் பாயசம், சுண்டல், வேறு ஏதாவது ஒரு பொருளை கொண்டு நாம் அவருக்கு பிரசாதமாக படைக்கலாம். அப்படி இல்லை என்றால் வெறும் பால் பழம் வைத்தும் நாம் நைவேத்தியமாக படைக்கலாம். இப்படி இந்த மந்திரத்தை நாம் தினந்தோறும் சொல்லி வந்தால் நம்முடைய நோய்கள் குணமாகும். மற்றும் நாம் மற்றவர்களுக்காக நாம் வேண்டிக் கொண்டு நாம் இந்த மந்திரத்தை ஜபித்து வரலாம். அவ்வளவு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த முருகப்பெருமானின் நோய் தீர்க்கும் மந்திரம் நாம் தினமும் உச்சரித்து நாம் ஜபித்து வந்தால் நம்முடைய அனைத்து வியாதிகளும் உடலை விட்டு விலகும் என்பது நம்பிக்கை. நான் ஏற்கனவே பாம்பன் சுவாமிகளை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்குங்க, அந்த வீடியோவை போய் பார்த்து பயனடையுங்க. அதாவது எப்படி பாம்பன் சுவாமிகளுக்கே அவருடைய உடலில் இருக்கும் நோயை தீர்க்க முடியாத நிலைமையில் முருகப்பெருமானே மருத்துவராக வந்து அவர் நோயை தீர்த்தார் என்று புராணங்கள் கூறுகிறது. அதே போன்று இந்த மந்திரத்திற்கு அவ்வளவு சக்தியும் வீரியும் உள்ளது என்பது நம்பிக்கை. தினந்தோறும் இந்த மந்திரத்தை சொல்ல முடியாதவர்கள் கிருத்திகை, சஷ்டி, பௌர்ணமி, அமாவாசை, செவ்வாய், வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சொன்னால் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் மற்றும் வலிமை கூடியது. வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. என்ன அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதாவது முருகப்பெருமானின் நோய் தீர்க்கும் மந்திரத்தை பற்றி நாம் இன்றைக்கி முழு விவரமாக பார்த்தோம். எப்போவுமே நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் நாம் வேண்டிக் கொண்டால், வழிபாடு செய்தால் அப்படியே நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது ஐதீகம். நம்பிக்கை வேண்டும். எந்த ஒரு வேண்டுதல்கள் நாம் வைத்தாலும் முதலில் நமக்கு நம்பிக்கை வேண்டும். மற்றும் பக்தியோடும் ஒரு மனதுடன், அதாவது நம்ம இந்த மந்திரத்தை சொல்ல போகிறோம் என்றால் நாம் முருகப்பெருமானை தியானித்து அவரை மனதில் நிர்ணயித்து மனதில் வர வைத்து நாம் முருகப்பெருமானுடைய அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை நாம் ஜபிக்க வேண்டும். அதாவது நம்ம இந்த மந்திரத்தை ஜபிக்க ஜபிக்க முருகப்பெருமானை எதிரில் அமர்ந்து நம்முடைய மந்திரத்தை கேட்பார் என்பது நம்பிக்கை. அதனால் நாம் எப்பொழுதுமே எந்த வேண்டுதல்கள் வைத்தாலும் நாம் ஒரு மனதுடன் நாம் இறைவனையே நினைத்து இறை சிந்தனையில் இருந்து நாம் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் பொறுமையாக நாம் இருந்து நாம் ஜபித்து வந்தால் கண்டிப்பாக அந்த வேண்டுதல்களுக்கு பலன் ஏராளம் என்பது ஐதீகம். நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்ல போகிறோம் என்றால் ஒரு அமைதியான இடத்தில் அமர வேண்டும். மற்றும் இடையிடையே எழுந்து போகக்கூடாது. 108 முறை இந்த மந்திரத்தை அமர்ந்து பொறுமையாகவும் நிதானமாகவும் 108 தடவை முருகனை மனதில் நினைத்து சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் மந்திரத்திற்கு உள்ள அற்புதமான பலன் நம்மை வந்து சேரும். எப்பொழுதும் மந்திரம் ஜபிக்க ஜபிக்க நம்முடைய, அதாவது நேர்மறை சிந்தனைகள் கூடும் மற்றும் நேர்மறை ஆற்றல் கூடும் மற்றும் இறை சக்தி நிறைந்த இடமாக நம் மாறும். மற்றும் நமக்கு பக்தியும் பகவான் மீதுள்ள நம்பிக்கையும் கூடுதலாக போய்கொண்டே இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அவர்களும் பயனடையட்டும். மேலும் இது போன்று பல பதிவுகள் வந்து கொண்டே இருக்குது. நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.